Hi, hello friends. Welcome to my channel. இன்னைக்கு breakfast recipe வந்து Indian macaroni. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கணும் pan-ல. இந்த macaroni வந்து கழுவி வச்சிருக்கேன். அதை உள்ள போடுங்க. 1 spoon oil சேர்த்துக்கங்க. இது நல்லா mix பண்ணிட்டு 15 minutes அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்குள்ள இங்க வந்து ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். மக்ரோனி வேக டைமில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குங்க அதுக்கு தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா கொதிக்குது, 15 மினிட்ஸ் அப்படியே இதாகட்டும். ரெடி ஆகிடுச்சி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிச்சி விடலாம். பேன்லேருந்து எடுத்ததும் ஒரு எந்த ஒரு தட்டு எந்த தட்டில் வைக்கிறோமோ அந்த தட்டை நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை கொட்டி நல்லா ஆற விடணும். மக்ரோனி செய்யும்போது கவனத்தில் வச்சுக்கோங்க, வேக வைக்கும் போதும் எண்ணெய் போடணும். அப்போ தட்டில் எடுத்து வைக்கும் போதும் அந்த தட்டில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா தடவிட்டு இதை எடுத்து வைக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒன்று கொன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக சூப்பராக வரும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ கட் வெங்காயத்தை போட்டு வச்சியதாக இருக்குது. வெங்காயம் நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கேன். அதுவும் நல்லா பச்சை வாசனை போட்டு எடுத்து வதக்கிட்டு தக்காளி போடுவாங்க. இஞ்சி பூண்டி வதக்கி வச்சு இப்போ தக்காளி போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு, கர்மசா, தனி மிளகாத்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டுற வேண்டிதான். கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். அந்த மசாலா வாடெல்லாம் போகட்டும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் போடல, கருவேப்பிலையும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு இந்த மக்ரூன் இருக்கு இல்லையா, இது தண்ணி நல்லா கொதிச்சிச்சு, இதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலில் தான் நம்ம அந்த சாஸ்லாம் ஆட் பண்ணணும். இப்போவே ஆட் பண்ணக்கூடாது. நல்லா இதாகிடுச்சு. இப்போ சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன். நம்ம அதெல்லாம் வந்து 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் தான் போட்டோம். டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இந்தியன் ஸ்டைல் மெத்தோடு தான் ரெடி பண்ணோம். ஸோ அதனால் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சிடுச்சு வேலை. சாஸ்லாம் போட்டுட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது. சும்மா ஒரு 2 கலர் கலரிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டி தான். இதுதான் எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இந்தியன் ஸ்டைல் மெக்ரோனி ரெடி.